골라 골라 굳지 아이제 샘마야 사미기라 파이기라 마르지기라 내게 우리 설다 옛날에 뭔가 아이네스 웰컴스 유 버스만 말해 일어나도 돼 네 빨랐어 그래 아빠 빨래 빨래 바람 가루빨게 கத்தி எடுத்துட்டு இப்போ போட நான் எல்லாம் வச்சிடறேன் என்னது இந்த பக்கம் அண்ணே ஒரு ராப் பாட்டு போட்டு விடுறேன் பச்சை தண்ணி சக்கரை அஞ்சு அப்படியே
பழங்களை பூரா நறுக்கி குளிர்ச்சியில வேக வச்சு ஐசி ஆக்கியாச்சு. இப்ப அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எப்படி எடுத்து சாப்பிடவா? கட்டி கட்டி அதே மாதிரி எடுக்கணும். முதல்ல எடுத்த மாதிரியே. அட பால் வருது. பால் வருது. எழுது இழு 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 சாப்பிடல. அருமையா இருக்கியா? சூப்பர் சூப்பர். பாலேசு வேற லெவல். கப்பேசு கோனேசு அப்படி அதே மாதிரியே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சாய் சாய் அப்படியே தூக்கினாப்புல ஓமே நம்பிக்கை இல்ல அதனாலதான் மியூசிக் பண்ண தூக்கு 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 போடுங்க போடுங்க. பாலை எல்லாம் உடனே நல்லா ஒரு இருந்து போல கலரா இருக்கு. எப்படி இருக்கு சார்? சாக்லேட் தான் கருப்பட்டி. என்ன சாக்லேட் தான். தர்பூசணி பழம் தான். தர்பூசணி பழம் கிவி பழம்.
அப்படியே பச்சையும் இந்த சாக்லேட் இதையும் சாப்பிடுங்களேன். ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுங்களேன், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அடா அடா இந்த இன்னைக்கு ஐஸு பெரிய பெரிய பழங்களை வச்சு பெரிய பெரிய ஐஸு பண்ணால் வாய் உலருது அப்படி நாக்கில் ஒட்டிக்கிட்டு அந்த பெரிய ஐஸை அப்படியே சாப்பிட முடியாதுன்னு அதை அப்படியே உடச்சி உருக்கி சாப்பிட்றக்கா சின்ன ஐஸாக பண்ணி சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அது இந்த தர்பூசணி ஐஸு, தர்பூசணி பழம் மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குது. கிவி பழம் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்குது. அது பால் ஐஸ் பண்ணியிருக்கோம்ல, நாட்டு பனங்கருப்பட்டி போட்டு வேறு லெவல், வேறு லெவல் குச்சி ஐஸு. சின்ன வயசில் சாப்பிட்ட யாகம், அதுக்கப்புறம் இன்னைக்கு சாப்பிட்றது அடிபொலி ஐஸு. எப்படி இருக்கு சூப்பர் ஐயா? ஐயா தெரியாது.